டிஜிட்டல் பேமெண்ட்ல நம்ம பார்க்க போறோம். கார்டு டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும், கார்டை வந்து நம்ம ஏடிஎம்ல யூஸ் பண்ணலாம், பாஸ் மெஷின்ல கடையில் வந்து பாஸ் பாயிண்ட் ஆஃப் சேல் மெஷினில் யூஸ் பண்ணலாம், இல்லை இ காமர்ஸ்க்கு நம்ம வந்து ஏதோ ஒரு மெட்டீரியல் ஆர்டர் பண்ணுறதுக்கோ, டிக்கெட் புக் பண்ணுறதுக்கோ, ஃபீஸ் பே பண்ணுறதுக்கோ, அதெல்லாம் நெட் வழியாக பண்ணலாம், பில் பே பண்ணுறதுக்கு, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பே பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணலாம், அதை இ காமர்ஸ்னு சொல்கிறோம். இந்த வழி இந்த மூணு வழிக்கு நம்ம கார்டை யூஸ் பண்ணலாம். கார்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து விசா, மாஸ்டர் இந்த பேரை கேள்விப்பட்டிருப்போம், அது ரொம்ப முக்கியமானது. எந்த கார்டை பற்றி நம்ம ஹேண்டில் பண்ணாலும் விசா மாஸ்டர் இவங்க வந்து இல்லாமல் பண்ண முடியாது. இப்போ வந்து ரூபேயும் அந்த வரிசையில் சேரும். இது இவங்க எல்லாருக்கும் பொதுவான பேர் வந்து கார்டு நெட்வொர்க். அதாவது இவங்க வந்து சொந்தமாக தனிப்பட்ட முறையில் கார்டெல்லாம் இஷ்யூ பண்ண மாட்டாங்க, ஆனால் அந்த கார்டு டிரான்சாக்ஷன்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு உதவியான எல்லா அடிப்படை வசதிகளையும் அவங்க செஞ்சு தருவாங்க. உதாரணமாக அவங்க வந்து எல்லா கடைகளோடையும் டைஅப் போட்டுப்பாங்க, நெட்வொர்க் அதுக்காக கம்யூனிகேஷன் லிங்க்ஸ், நெட்வொர்க் லிங்க்ஸ் செட்டப் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க அங்கங்கே சர்வர்ஸ் உலகம் பூரா வேறு வேறு நாட்டில் சர்வர்ஸ் வச்சு எல்லாத்தையும் லிங்க் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் அந்த விசாவோ மாஸ்டரோ கார்டு வச்சுருந்தீங்கன்னாக்க நீங்கள் எங்கே வேணால் போய் டிரான்சாக்ட் பண்ணலாம், எந்த இதில் வேணால் அதை உபயோகப்படுத்தலாம். ஒரு நீங்கள் ஃபாரின் கார்டு வாங்கியிருந்தீங்கன்னாக்க நம்ம வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே ஏடிஎம்மில் யூஸ் பண்ணலாம், அங்கே கடையில் யூஸ் பண்ணலாம், திரும்பி வந்தப்பறம் நம்ம நாட்டில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வசதியை கொடுக்கறது வந்து இந்த கார்டு நெட்வொர்க். இது வந்து விசா மாஸ்டர் தான் ரொம்ப முக்கியமானது. அவங்க நம்ம கார்டு எல்லாத்தையும் பார்த்தோம்னா கூட நம்ம கொடுக்குற பேங்க் பேரோட இந்த விசா மாஸ்டர் பேரும் இருக்கும். இந்த வரிசையில் இந்தியாவில் வந்து இப்போது ரூபேங்கிறது வந்திருக்கு. ரூபேங்கிறது நம்ம நாட்டு பிராண்டு, நம்ம நாட்டு நெட்வொர்க் சென்டர், நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது அந்த கார்டும் இப்போ இருக்குது. அவங்களும் சில ஃபாரின் கண்ட்ரீஸோட டைஅப் வச்சுருக்காங்க, அங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ பொதுவாக எந்த கார்டுமே வந்து இவங்க யாராவது ஒரு நெட்வொர்க் சப்போர்ட்டோட தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஒரு காலத்தில் ஃபஸ்ட்டு நம்ம நாட்டுக்கு ஏடிஎம் கார்டு வந்தபோது இந்த மாதிரி விசா மாஸ்டர் இல்லாமல் ஒவ்வொரு பேங்க்கும் தனித்தனியாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அந்த மாதிரி சொந்த கார்டு எந்த பேங்க்கும் ப்ரொப்ரேட்டரி கார்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கார்டு யாரும் கொடுக்கறதில்ல. இப்போ எல்லாமே வந்து விசா மாஸ்டர் ரூபே இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் சப்போர்ட் இருக்க கார்டாக தான் கொடுக்குறாங்க. இப்போது கார்டு டிரான்சாக்ஷன் நம்ம வந்து ஏடிஎம்க்கு யூஸ் பண்ணுறோம், பாஸ்டில் யூஸ் பாஸ் மெஷினில் பாயிண்ட் ஆஃப் சேல் மெஷினில் கடையில் யூஸ் பண்ணுறோம், இது எதில் யூஸ் பண்ணனாலும் அதுக்கு வந்து பேமெண்ட் ஸ்விட்ச்னு ஒன்று தேவை. அதாவது நம்ம ஏடிஎம்மில் போடுற டிரான்சாக்ஷனோ இல்லை பாஸ் மெஷினில் வந்து கொடுக்குற அந்த டிரான்சாக்ஷனோ எல்லாமே வந்து ஒரு சென்ட்ரல் கம்ப்யூட்டருக்கு போய் ஆகணும். அங்கேருந்து தான் அதை ப்ராசஸ் பண்ண முடியும். அந்த சென்ட்ரல் கம்ப்யூட்டருக்கு பேர் பேமெண்ட் ஸ்விட்ச். சில ஒவ்வொரு பேங்க்கும் வந்து அவங்க ஏடிஎம்க்காக ஒரு பேமெண்ட் ஸ்விட்ச் வச்சுருப்பாங்க. பாஸ் மெஷின் நம்ம அந்த கடையில் கொடுத்து கடையில் அந்த இதில் போடுற டிரான்சாக்ஷனும் இந்த ஏடிஎம் ஸ்விட்சுக்கு தான் போகும். சில பேங்க்ஸில் வந்து அவங்க டிரான்சாக்ஷன் அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில் இருக்குங்கிறதுனால அவங்க ரெண்டு ஸ்விட்சாக வச்சுருக்கலாம். பாஸ் டிரான்சாக்ஷன்லாம் ஒரு ஸ்விட்சுக்கு போகும், ஏடிஎம்லாம் இன்னொன்றுக்கு போகும், பட் பொதுவாக ரெண்டுமே வந்து ஒரு ஸ்விட்சுக்கு போகும். இதுதான் அது. இதை தவிர நம்ம இன்றைக்கி தெரியும், நம்ம ஏடிஎம் கார்டு வந்து எஸ்பிஐ கார்டாக இருக்கலாம், நம்ம போய் அதை கேவிபி ஏடிஎம்மில் யூஸ் பண்ணலாம், இல்லை ஹெச்டிஎஃப்சி கார்டாக இருக்கலாம், அதை கொண்டு போய் நம்ம ஐசிஐசிஐ கார்டில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எந்த பேங்க் கார்டு எந்த பேங்க் ஏடிஎம்மில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் போகிற கடையில் இருக்கவர் வந்து சிட்டி பேங்க்கோட அக்கௌண்ட் வச்சுருப்பார், பாஸ் மெஷின் சிட்டி பேங்க்கோட தான் இருக்கும், ஆனால் நம்ம கார்டு வந்து இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கார்டோ இல்லை ஹெச்டிஎஃப்சி கார்டாவோ இருக்கும். அந்த மாதிரி கேஸில் எல்லாம் வந்து டிரான்சாக்ஷன் வந்து ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு போகுது. அந்த மாதிரி ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு போகிறதுக்கு அதுக்கு ஒரு பொதுவான ஸ்விட்ச் தேவை. நாட்டு அளவில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல் தேசத்துக்கும் சேர்த்து என்பிசிஐன்னு ஒரு ஸ்விட்ச் வச்சுருக்காங்க. என்பிசிஐங்கிறது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அவங்க வந்து தனியாக ஒரு ஸ்விட்ச் வச்சு எல்லா பேங்க்கோட ஏடிஎம் ஸ்விட்சையும் அதோடு இணைச்சிருக்காங்க. ஸோ அது வழியாக தான் இந்த ஒரு பிரான்ச் ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு போகிற டிரான்சாக்ஷன்லாம் நடக்கும். இதை தவிர நீங்கள் வேறு நாட்டில் போய் பண்ணாலோ இல்லை இந்த என்பிசிஐயோட மெம்பராக இல்லாத யாராவது ஒரு பேங்க்கோட டிரான்சாக்ஷன் பண்ணாலோ அந்த டிரான்சாக்ஷன் போகணும்னாக்க அதுக்கு விசா மாஸ்டர் அவங்களும் ஸ்விட்ச் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு பேங்க்கோட ஸ்விட்சும் இந்த டிரான்சாக்ஷனை எங்கே அனுப்பணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். இது வந்து எஸ்பிஐ ஸ்விட்சில் வந்து ஹெச்டிஎஃப்சி கார்டு வந்ததுன்னா அது உடனே என்பிசிஐக்கு அனுப்பும், அவங்க வந்து ஹெச்டிஎஃப்சிக்கு அனுப்புவாங்க. இல்லை நீங்கள் உங்கள் கார்டை ஒரு கஸ்டமர் வந்து ஒரு இவர் ஒரு டூரிஸ்ட்டு அவர் சிங்கப்பூர்லேருந்து இங்கே வந்திருக்காரு, அவர் சிங்கப்பூர் கார்டை போட்டாருனாக்க அப்போ பேங்க் ஸ்விட்ச் அதை பார்த்துட்டு ஓஹோ இது சிங்கப்பூர் கார்டு, நம்ம கார்டு இல்லை, இந்தியாவை கார்டு இன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு அதை விசாவுக்கு அனுப்பி விட்டுரும். இந்த மாதிரி இந்த ஸ்விட்செல்லாம் ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கும். அதை வச்சு தான் கார்டு டிரான்சாக்ஷன் எல்லாமே நடக்கும். இந்த கார்டு டிரான்சாக்ஷனுக்கு இன்னொரு முக்கியமான
காம்போனன்ட் வந்து பேமெண்ட் கேட்வேன்னு பேர். அதாவது எல்லா எல்லாருமே வந்து கார்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கான எல்லா வசதியும் வச்சுருக்க முடியாது. இப்போ நிறைய சின்ன சின்ன பிஸ்னஸஸ் இருக்குது, அவங்களும் வந்து ஆன்லைனில் இப்போ விற்கிறாங்க. இப்போ குறிப்பாக இந்த கோவிட் சமயத்தில் நிறைய பேர் ஆன்லைன் சேல்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கான பேமெண்ட் வரணும்னாக்க அந்த கார்டை அவங்களால டைரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கான வசதி அவங்களுக்கு இல்லை, அதுக்கான இது இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வேறு யாராவது ஒரு ஏஜென்சியோட டைஅப் வச்சுப்பாங்க. ஒரு கம்பெனி எஃப்எஸ்எஸ் இல்லை ஒரு பேங்க் இவங்களோட டைஅப் வச்சுக்கிட்டாக்க அவங்க வந்து பேமெண்ட் கேட்வேன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஸ்பெஷல் சிஸ்டமோட உங்கள் மர்ச்சன்ட்டோட பாஸ் மிஷினோ இல்லை அவங்களோட சர்வரோ கனெக்ட் ஆகிடும். அந்த பேமெண்ட் கேட்வே தான் அந்த கார்டோட டிரான்சாக்ஷனை வேலிடேட் பண்ணும். அது பார்த்து இது எந்த பேங்க்கோட கார்டு அப்படின்னு அங்கே அனுப்பிச்சு இந்த கார்டு சரிதானா, அந்த பின் நம்பர்லாம் சரிதானா, இதுக்கான அவங்க கொடுத்த சிவி எல்லாம் சரி, எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓகே அந்த பொருளை விற்கிறவருக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுப்போம், ஓகே இது ரைட் தான் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னுட்டு. ஸோ இந்த பேமெண்ட் கேட்வேயும் பேமெண்ட் ஸ்விட்சும் ரொம்ப முக்கியம் கார்டு டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். கார்ட் பேஸ் நீங்கள் வந்து கார்டை எங்கே யூஸ் பண்ணிங்கனாலும் அதில் வந்து சில காமன் ப்ராப்ளம்ஸ் வரும். ரொம்ப முக்கியமானது வந்து ஸ்கிம்மிங் அண்ட் க்ளோனிங்னு பேர். நம்ம கார்டு பின்னாடி அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பில் இருக்க டேட்டாவை அப்படியே படிக்கிறது, அதை படிக்கிறதுக்கு பேர் வந்து ஸ்கிம்மிங். அதை படித்ததை வந்து வேற ஒரு டம்மி கார்டு, வேற ஒரு பிளாங்க் பிளாஸ்டிக் கார்டு மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கும், அதை வாங்கி அதில் எழுதிட்டிங்கன்னாக்க அதுக்கு பேர் க்ளோனிங். க்ளோன் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது, ரெண்டு கார்டும் வந்து எலக்ட்ரானிக்கலி ஒரே மாதிரி ஈக்குவல். கம்ப்யூட்டரை பொறுத்த பேங்க்கோட ஏடிஎம்மோ பேங்க்கோட பாஸ் மிஷினோ பேங்க்கோட சிஸ்டமோ பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே வந்து சமம். இதுதான் ஒரிஜினல், இதுதான் டூப்ளிகேட், அதுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா அது வந்து அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பில் இருக்க டேட்டாவை படித்து எடுக்கும். அதனால தான் அதை வந்து ஈஸியாக பண்ணிடுறாங்க. ஸோ கார்டு நம்ம கையிலேயே இருக்கும், அந்த கார்டில் இருக்க டேட்டாவை படித்து வேற ஒரு கார்டில் எழுதி அவங்க வந்து அதை போய் எங்கேயா யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து அது டிரான்சாக்ஷன் வரும், நம்ம அக்கௌண்ட் டெபிட் ஆகிடும், நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுப்பாங்க. இது வந்து ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடியது. இது வந்து ரொம்ப சாதாரணமாக நடக்குது, ஈஸியாக நடக்குது அப்படிங்கிறதுனால தான் இதை நிறுத்துறதுக்காக ஆர்பிஐ வந்து எல்லாருமே வந்து சிப் கார்டாக கொடுக்கணும், அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இல்லாமல் சிப் கார்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்போ எல்லா பேங்க்குமே வந்து அந்த கார்டில் வந்து சிப்பை வச்சு தான் கொடுக்குறாங்க. வெறும் மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் மட்டும் இருந்ததுன்னா அந்த கார்டெல்லாம் பிளாக் பண்ணிவிட்டு இப்போ எல்லாருக்கும் வந்து சிப் பேஸ் கார்டாக கொடுத்துருக்காங்க. இந்த கார்டை வந்து நம்ம ஏடிஎம்ல யூஸ் பண்ணலாம், பாஸ் மிஷினில் யூஸ் பண்ணலாம், எல்லாத்துலேயும் பண்ணலாம். ஆனால் இன்னும் நம்ம நாட்டில் இருக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் ஏடிஎம் இருக்குது, அத்தனை ஏடிஎம்லேயும் அந்த சிப் கார்டை படிக்கிறதுக்கான வசதி இன்னும் போடலை, எல்லா ஏடிஎம்லேயும் போடலை. இப்போ பெரிய நகரங்களில் எல்லாம் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் இன்னும் நிறைய சின்ன ஊரில் இருக்கிற ஏடிஎம்லாம் மாற்றலை. அதனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பும் இருக்கும் சிப்பும் இருக்கும். ஸோ அதனால் மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்போட எங்கேயாவது நம்ம முன்பின் தெரியாத சின்ன ஊருக்கு போயோ இல்லை ரொம்ப அதிகம் புழக்கத்தில் இல்லாத ஒரு ஏடிஎம்லையோ போய் யூஸ் பண்ணோம்னா அங்கே வந்து இந்த மாதிரி ஸ்கிம்மிங் நடக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. அதே போல் வெளிநாட்டுக்கு போனீங்கனாலும் எல்லா நாட்டிலையும் சிப் கார்டு தான் யூஸ் பண்ண முடியுன்றது கிடையாது. இன்னும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து நிறைய இடத்துல இன்னும் வந்து மேக்னெட்டிக் சிப் கார்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் அவங்களும் நம்மளை மாதிரி முடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சிப் கார்டாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ரெண்டும் இருக்கிறதுனால நம்ம இந்த ஸ்கிம்மிங் அண்ட் க்ளோனிங்கை பற்றி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஒரு ஏடிஎம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அதை பார்த்து இதில் ஏதாவது சந்தேகப்படுறது இருக்கிறதான்னு பார்த்து யூஸ் பண்ணணும். அடுத்து இதனால் எல்லாத்தையுமே சிப் கார்டாக கொடுத்ததுனால உடனே எல்லாமே வந்து ரொம்ப பாதுகாப்பாக ஆகிடுச்சுன்னு சொல்லவும் முடியாது, அதுலேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த சிப் கார்டில் இருக்க டேட்டாவை படிச்சுட்டு அதாவது டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அந்த எந்த மெஷினில் நடக்குதோ அந்த மெஷினில் இருந்து மெஷினோட மெமரியில் இருந்து அந்த டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். கார்டு நம்பர், அதுக்கான பின் நம்பர், அது எல்லாத்தையும் அங்கேருந்து எடுத்து இதுக்கு வந்து ஒரு வைரஸ் மாதிரி எதையாவது போட்டு அது வழியாக எடுத்துடுவாங்க. அப்படி எடுத்தாக்க அந்த டேட்டாவை வச்சு அவங்க வந்து இ காமர்ஸ் தான், அதாவது அவங்க போய் ஒரு டிவி ஆர்டர் பண்ண முடியும், இல்லை ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்டர் பண்ண முடியும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய எலக்ட்ரானிக் சாமான்லாம் ஆர்டர் பண்ண முடியும், இ காமர்ஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும் இந்த கார்டு டேட்டா. அதுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம், எல்லா கார்டு டேட்டாலாம் கிடச்சிருக்கு அவங்களுக்கு, ஆனால் ஒரே இது வந்து அந்த ஓடிபி அவங்களுக்கு வராது. பேங்க்லேருந்து நீங்கள் இ காமர்ஸ் ட்ரான்சாக்ஷன் பொதுவாக ஒரு நெட்டில் ஒரு பேமெண்ட் பண்ணுறீங்கனாக்க உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் பேங்க்லேருந்து, அந்த ஓடிபி இருக்காது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நிறைய தடவை ஃபோனில் பண்ணி இந்த மாதிரி நான் பேங்க்லேருந்து பேசுகிறேன், உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதை சொல்லுங்கள், அதை செக் பண்ணணும், இந்த மாதிரிலாம் கேட்டு வாங்குறாங்க. ஸோ அதை வாங்கினாங்கனாக்க மற்ற டீட்டெயில்ஸ் வந்து கார்டோட மற்ற டீட்டெயில், கார்டு நம்பர், கார்டோட மற்ற
உள்ள தேவையான பர்டிகுலர்ஸ் எக்ஸ்பைரி டேட்டு அது எல்லாத்தையும் வந்து அவங்க கம்ப்யூட்டர் மெமரியிலேருந்து வைரஸ் வழியாக எடுத்துட்டாங்க. இந்த ஓடிபியும் உங்கள்கிட்டருந்து ஃபோன் வழியாக வாங்கிட்டாங்கனாக்கா அந்த ட்ரான்சாக்ஷன் அவங்க பண்ணிடலாம். அவங்க எல்லாத்தையும் மெஷின் சிஸ்டமில் போட்டு ரெடியாக இருப்பாங்க. உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி ஓடிபியை கொடுங்கன்னா கொடுத்த உடனே அவங்க போட்டால் அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது வந்து சிப் கார்டில் நடக்கக்கூடிய விஷயம். கார்டை வந்து டைரெக்டாக யாரும் டூப்ளிகேட் பண்ணலை, ஏன்னா இன்னும் அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளரலை. சிப் கார்டை வந்து மேக்னெட்டிக் சிப் கார்டு மாதிரி டூப்ளிகேட் பண்ண முடியாது, அதை படிச்சு பண்ணுறது கஷ்டம், அது பண்ண முடியாது. ஏன்னா இதில் சிப் இருக்குது, இதில் வந்து தனி ப்ரொடெக்ஷன் சேஃப்டி இருக்குது, அது பண்ண முடியாது. ஆனால் அந்த கார்டுக்கான பர்டிகுலர் கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டரோட மெமரி, எந்த மெஷினில் எந்த ஏடிஎம்மில் எந்த பாஸ் மிஷினில் இந்த கார்டை யூஸ் பண்ணுறாங்களோ அதனோட மெமரியிலேருந்து எடுத்து உங்கள்கிட்டருந்து ஓடிபியை வந்து ஃபோன் வழியாக வாங்கி யூஸ் பண்ண முடியும். இதில் இன்னொரு டெக்னிக்கு இப்போ யூஸ் பண்ணுறாங்க, சிம் ஸ்வாப்பிங்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் மொபைல் இருக்க சிம்மை வந்து அவங்க போய் அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி என்னோடய சிம் தொலைஞ்சு போச்சு, எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை நான் வந்து வேறு புது மொபைல் வாங்கிட்டேன், எனக்கு வந்து இந்த சிம்மை மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு உங்களோட பற்றி உங்களுக்கான ஐடென்டிஃபிகேஷன் காப்பீஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. கொடுத்து அவங்க ஒரு டூப்ளிகேட் சிம் வாங்கி உங்கள் ஒரிஜினல் சிம் டீஆக்டிவேட் ஆகிடும். இந்த சிம்மை கொண்டு போய் அவங்க வேறு ஒரு மிஷினில் போட்டாங்கனாக்கா பேங்க்லேருந்து வர ஓடிபி நேராக அவங்களுக்கு போயிடும், அப்படியும் எடுத்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் சிப் கார்டு சேஃப், ஆனால் அது எங்கே யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இது ரெண்டும் ரொம்ப சீரியஸ் இஷ்யூ. ஸ்கிம்மிங் அண்ட் க்ளோனிங், அதாவது கார்டை வந்து படித்து அதை டூப்ளிகேட் பண்ணி வேறு இடத்துல யூஸ் பண்ணுறது, இந்த ப்ராப்ளம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். நம்ம நாட்டில் இருக்க எல்லா ஏடிஎம்மும் சிப் கார்டு மிஷினாக மாறிச்சுன்னா நமக்கு தேவையில்லை, அப்போ நிறுத்திடுவாங்க, அப்போது இது இல்லை. அதே மாதிரி வெளிநாட்டிலையும் எல்லோரும் வந்து அந்த சிப் கார்டாகவே மாற்றிட்டாங்கன்னா அப்போ ப்ராப்ளம் இல்லை, அது வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. சிப் கார்டாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இந்த கார்டு டேட்டாவை எடுத்து உங்கள்கிட்ட இருந்து ஓடிபியை வாங்கி இ காமர்ஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். இது வந்து பொதுவாக கார்டை பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடிய ரொம்ப ப்ராப்ளம்ஸ் நமக்கு. இப்போ பொதுவாக கார்டு ட்ரான்சாக்ஷன் வந்து எப்படி, யார் யார் இதில் ஒரு கார்டு ட்ரான்சாக்ஷனில் இருப்பாங்க, எத்தனை பார்ட்டி இருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இந்த படம். இது வந்து கார்டு கிடக்க எந்த ட்ரான்சாக்ஷன், பாஸ் மிஷினாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்மாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இது பொருந்தும். உதாரணமாக இது உதாரணம் இந்த படத்தில் போட்டுக்கிறது வந்து பாஸ் மிஷினை பொறுத்து. ஸோ பாஸ் மிஷின் வந்து நம்ம கடையில் போய் கொடுத்தோம்னாக்க நம்ம கொடுக்குறோம், கடைக்காரர் வந்து அதில் தேய்ச்சி அதெல்லாம் போடுறாரு. அந்த பாஸ் மிஷின்லேருந்து அந்த பாஸ் மிஷினை கொடுத்த பேங்க்குக்கு, இப்போ நமக்கு ஒரு கடைக்கு போகிறீங்க, சரவணா ஸ்டோர்ஸ் போகிறீங்க, சரவணா ஸ்டோர்ஸ்லேயோ இல்லை நல்லி துணி கடைக்கு போகிறீங்க, நல்லி வந்து ஒரு பாஸ் மிஷின் வச்சுருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு யாராவது ஒரு பேங்க் கொடுத்துருப்பாங்க, ஒரு பேங்க்கோட டைப் பண்ணி வாங்கியிருப்பாங்க. உதாரணமாக அந்த பாஸ் மிஷின் வந்து ஐசிஐசிஐ பேங்க் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கொண்டு போகிற கார்டு வந்து ஹெச்டிஎஃப்சி கார்டு, ஹெச்டிஎஃப்சி கஸ்டமர் நீங்கள், ஹெச்டிஎஃப்சி உங்களுக்கு கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நல்லியில் போய் அந்த கார்டை கொடுத்தீங்கன்னா அவர் வந்து ஐசிஐசிஐ கொடுத்த பாஸ் மிஷினில் அந்த கார்டை போடுவாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த கார்டோட டீட்டெயில்ஸு, அந்த ட்ரான்சாக்ஷனோட பர்டிகுலர்ஸ் இது எல்லாமே வந்து அவரோட பேங்க்குக்கு, அந்த மிஷினை கொடுத்து ஐசிஐசிஐ பேங்க்குக்கு போகும். அதுதான் நம்ம வந்து அக்வைரிங் பேங்க்னு போட்டிருக்கோங்க. ஐசிஐசிஐ பேங்க்கோட சுவிட்ச் அதை பார்த்துட்டு இது வந்து நம்ம பேங்க் கார்டு இல்லை அப்படின்னு பார்த்து அதை வந்து என்பிசிஐ நேஷனல் சுவிட்சுக்கு அனுப்புவோம், இல்லை விசா மாஸ்டருக்கு அனுப்பணும்னா விசா மாஸ்டருக்கு அனுப்புவோம். அவங்க வந்து அதை பார்த்து எந்த பேங்க் அந்த கார்டை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அனுப்புவோம். ஸோ ஐசிஐசிஐ வந்து என்பிசிஐக்கு அனுப்புவாங்க, அவங்க வந்து ஹெச்டிஎஃப்சிக்கு அனுப்புவாங்க. ஹெச்டிஎஃப்சி தான் உங்கள் கார்டை செக் பண்ணும், உங்கள் பின் நம்பரை வந்து சரியாக தப்பான்னு பார்ப்போம், உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே இந்த ட்ரான்சாக்ஷன் சரியாக இருக்குது, இந்த பணம் கொடுக்கலான்னு சொல்லுவோம். அது திருப்பி அதே வழியாக போ, எந்த வழியாக போச்சோ அந்த வழியாகவே திரும்பி வந்து கொடுப்போம். ஸோ ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து நடக்கணும்னாக்க இத்தனை பார்ட்டிஸ் இருப்பாங்க. நம்ம எங்கள் கார்டை யூஸ் பண்ணுறோமோ அந்த பாஸ் மிஷினோ இல்லை ஏடிஎம் மிஷினோ இருக்கும், அதை கொடுத்த பேங்க் இருக்கும், அந்த கார்டு ஆக்சுவலாக கொடுத்த பேங்க் இருக்கும். இவங்க ரெண்டு பேரையும் இணைக்கிற பேமெண்ட் ஸ்விட்ச், என்பிசிஐ ஸ்விட்சோ இல்லை விசா மாஸ்டர் ஸ்விட்சோ அது இருக்கும். ஸோ இத்தனை பார்ட்டிஸ் ஒரு ட்ரான்சாக்ஷனில் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒழுங்காக ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்துழைச்சி எல்லா சிஸ்டமும் ஒழுங்காக ஒர்க் ஆனால்தான் ட்ரான்சாக்ஷன் நடக்கும். ஒரு ட்ரான்சாக்ஷன் உலகத்தை எந்த கோடியில் பண்ணி பண்ணாலும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்டுக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடும், 30-35 செகண்டுக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடும். அது வந்து அந்த சிஸ்டம் அந்த மாதிரி செட் பண்ணி இருக்காங்க.